பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஓசியாவின் புஸ்தகம் 14:3. அசரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகள் மேல் ஏறமாட்டோம், எங்கள் கைகளின் கிரியைகளை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவர்கள் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். ஹலேலூயா. இந்த வாரம் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். அது ஆங்கிலத்தில் இப்படி இருக்குது, ஃபார் இந்தி த ஃபாதர்லெஸ், ஃபார் இந்தி த ஃபாதர்லெஸ் ஃபண்டத் மெர்சி. அதை நான் பார்க்கும்போது இப்படி தான் பார்த்தேன், திக்கற்றவன் அப்படின்ற வார்த்தைக்கு நான் அந்த ஆங்கிலத்தில் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு, தகப்பன் இல்லாதவங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு நம்ம கொடுக்குற கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் தகப்பன் இல்லாதவர் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு தகப்பன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு தேவன் உண்டு, அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்தில் உங்களை ஒரு நாளும் தனியாக விட போகிறது இல்லை. இதுதான் அவங்கள நம்ம கொடுக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. திக்கற்றவன் என்ன பண்ணுறான், உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். அப்போது இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கு முதல்ல கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்குள்ளே போகுது, உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நீங்கள் சொல்ல வேண்டியது, உங்களிடத்துல யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்ல போகிறீங்க, என்னென்னா, என் அப்பா இயேசு கிறிஸ்து, அவர் என்னோடு இருக்கிறார், என் அப்பா என்னோடு இருக்கிறாரு. நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, யாரை பார்க்கணும், நான் தனியாக இல்லை, நான் திக்கற்றவனாக இல்லை, நான் ஒன்றும் இல்லாதவனாக இல்லை, வீடு வாசல் இல்லாதவனாக இல்லை, நான் எப்படி இருக்கிறேன், சகல சம்பூர்ணத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் திடத்தோடும் பெளத்தோடும் இந்த வருஷத்தில் நான் என்ன பண்ணுவேன், நல்லா இருக்கிறேன், காரணம் என் அப்பா என்னோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா உங்களோட இருக்கிறனால நிறைய பேர் இது போல் சூழ்நிலையில் இருக்கிறவங்கள, பிரச்சனையில் இருக்கிறவங்கள, வியாதியில் இருக்கிறவங்கள, ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவங்கள இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் அனுப்புவார். அவர் இடத்துல அனுப்புகிற உங்களிடத்துல இரக்கம் கிடைக்கும். யார் இடத்துலேருந்து இரக்கம் கிடைக்கும்னா, அப்பாட்டிருந்து இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. அவங்க உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்துவை பார்ப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோட அன்பை ருசிப்பாங்க, உங்கள் மூலமாக கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க, அனுபவிப்பாங்க. அதற்கு இந்த வருஷத்துக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்கள பார்த்து நல்லா சந்தோஷமாக சொல்லலாம், உங்கள் அப்பா உங்களோடு இருக்கிறார். உலக பிரகாரமான அப்பா எப்பவுமே கூட இருக்க முடியாது, வேலைக்கு போயிடுவாங்க, அடுத்தடுத்த காரியங்களை பார்த்துருவாங்க. ஆனால் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அதை சொல்லி அவங்கள நம்ம வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கண்களை மூடி நம்ம செபிப்போம். அன்பே நல்ல ஆண்டவரே, ஃபாதர்லெஸ், திக்கற்றவன்றதுக்கு வார்த்தை ஃபாதர்லெஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஆனால் எங்களுடைய பரம தகப்பனாகிய நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற இந்த நல்ல செய்தியை நாங்கள் பிரியமானவர்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் அவங்களோடு கூட இருக்கிறீங்கன்ற அந்த உணர்வோடு கூட இந்த வருஷம் முழுவதும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். யாரெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த உபத்திரவம்னு சொல்லி வருகிறாங்களோ அவங்க எல்லோருக்கும் இவர்களுடைய கண்களில், உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும், இரக்கம் கிடைக்கட்டும், அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், இவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வாரம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களாய் இருப்பார்களாக என்று சொல்லி, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய